நிறைய டென்ஷன்ல கவிதா உன்னால என்னால பிரிச்சு பேசாத இது நம்ம பிரச்சனை நம்ம சேர்ந்து தான் தீர்க்கணும் सर फोन बन रहा है सर यो अंदर राजू को फॉलो பண்ணிட்டு போனல எந்த ஏரியால இருக்க போ यो கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியா ஃபாலோ பண்ணிட்டு போனல என்னாச்சு எங்க போனாங்க யாருக்கு பணம் கொடுத்தாங்க சார் நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்தேன் சார் ஒரு இடத்துல வண்டியை மிஸ் பண்ணிட்டேன் சார் என்னையா சொல்ற சார் ஆமா சார் いや வண்டி திடீர்னு பிளக் அடிச்சிடுச்சு சார் அதனால வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார் யோ ஒரு வேல கொடுத்தா செய்ய துப்புல நல்லா உட்கார்ந்து తిన్ను அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சா மொத்தமா அவன புடிச்சு கூண்டல வெச்சிருக்கலால நீ வையா போன் சார் நான் பெருமாள் பேசுறேன் சார் சொல்லு பெருமாள் சார் பாக்கியராஜ் இருக்கறத ட்ராக் பண்ணியாச்சு சார் அப்ப ஃபோனோட ஐஎம்ஐ நம்பரை வச்சு அவ இருக்கிற லொகேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு சார் என்ன சொல்றீங்க சார் சமீபத்துல நம்ம கூடல் பாலம் பக்கத்துல ஒரு பஸ் எரிஞ்சது இல்ல சார் அந்த ஏரியாவை தான் சார் காட்டுது கன்ஃபார்மா பெருமாள் கன்ஃபார்ம் சார் சார் நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க நான் உடனே வந்துட்டு இருக்கேன் ஓகே சார் போலாம் வண்டி எடுங்க நிறுத்திட்டீங்க அவ சொன்ன இடத்துக்கு இன்னும் கொஞ்ச தூரம் போணும்ல இல்ல கவிதா நம்ம வண்டி இங்க நிப்பாட்டு தான் சேஃப் எக்ஸாக்ட்டா அவ சொன்ன இடத்துல நம்ம வண்டி நிப்பாட்டினா நம்ம மாட்டிப்போம் நம்ம காரங்க போய் நின்னு நம்ம அவ கூட பேசிட்டு இருக்கும்போது யாராவது பார்த்தா அது பெரிய இஷ்யூ ஆயிடும் சோ இங்க வண்டி நிப்பாட்டுறது தான் நல்லது இங்க இருந்து நம்ம அப்படியே நடந்து போயிடலாம் சரிங்க சரி இறங்க நான் கூட குந்தானி நாம பணத்தோட வருவானே எப்படி செய்யல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பர் வாங்க முதல்ல இந்த பணத்தை கொடுத்து அவளை இந்த ஊரு விட்டு துரத்திடலாம் அப்பதான் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் சரி வா சார் ட்ரேசர் பண்ணி வந்தது சரியா போச்சு பாருங்க கையும் கலவமா மாட்டிக்கிட்ட பாருங்க சார்
இன்னைக்கு அவளை விடுறதா இல்ல என்ன போலீஸ் வந்துருச்சு எதுவும் பேசவேடா போலீஸ் கண்ணில் மாட்டணும் அவ்வளவுதான் அவங்க சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிடும் ஏ இப்படி வா சீக்கிரம் வா என்னது இங்க எப்படி போலீஸ் வந்தது மாட்டணும் பாகிரதி மாட்டியா என்ன அவ்வளவுதான் தப்பிக்கிறதெல்லாம் மறந்துட்டேன் பாருங்க பெருமாள் சார் பின்மடையில் நல்ல பலத்த அடிபட்டிருக்கு சார் சீரியஸா சார் ப்ளீடிங் அதிகமா இருக்கு சார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போடு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவியாவல செத்துக்கிது தொலைஞ்சிட போறான் இருக்கிற ஒரே ஒரு வாக்கு மூலைவாதான் இவளை வச்சுதா கவிதாவையும் ராஜீவ் தூக்கி உள்ள வைக்கணும் சரி சாகரதா சாகர மரண வாக்கு மூலமாச்சு வாங்கி வைக்கலாயா காப்பாத்தி ஆகணும் இமிடியா கால் பண்ணீங்களா நடக்குதுங்க அவ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் ஒருவேளை எல்லாம் உண்மையா சொல்லிட்டா என்ன பண்றது நீ கொஞ்சம் அமைதியாரு நம்ம இங்க நின்று பேசிட்டு இருக்கிறது அவளும் சரி கிடையாது முட்டாள்தனம் அவங்க யாராவது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா நாம தப்பிக்கவே முடியாது இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது உடனே கிளம்பிடலாம் வா போலாம் பத்து ஆர்த்தி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பாகிரதி இந்த ஏரியால தான் இருக்கன்னு சொல்லத வச்சு போலீஸ் ட்ராக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேங்க நான் அங்க போலீஸ் வரணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க கெட்டதுலயும் ஒரு நல்லது நல்லவேளை போலீஸ் நம்மளை பார்க்கவே இல்லை ஒருவேளை நம்ம போலீஸ் கண்ணில் பட்டிருந்தா எதுக்கு இங்க வந்தீங்க எதுக்கு இவ்வளவு பணம் கொண்டு வந்தீங்க அது இதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மளை லாக் பண்ணிருப்பாங்க போறேன் அழகு அது எதுவும் நடக்குது எப்படிங்க
இவ்வளவு தூரம் போலீஸ் விசாரிச்சு நெருங்கி வந்துட்டாங்க. இதுக்கு மேல தப்பிக்க வழி இல்லைங்க. எங்க நான் ஒண்ணு சொல்லவா, இந்த விஷயம் என்னோட போட்டுங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து ஏன் கஷ்டப்படணும்? என்ன உளர்ற நீ? ஆமாங்க, அந்த பாகிரதி மயக்க தெளிஞ்சு உண்மையை சொன்னா கண்டிப்பா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவா. அப்ப இத்தனை நாளா ஏன் உண்மையை மறைச்சேன்னு கேட்டா என்னோட சேர்ந்து நீங்களும் தேவையில்லாம இந்த பிரச்சனையில சம்பந்தப்படணும். பேசாம நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இல்லைனா கூட நீங்களாவது குழந்தைங்களை பாத்துப்பீங்கல்ல. இங்க வர கவிதா, நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா கேளு. என்ன ஆனாலும் சரி, ஒருவேளை பாகிரதி தெளிவாகி எல்லா உண்மையும் சொன்னாலும் நீ உன் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு. கண்டிப்பா இந்த கொலை நீ பண்ணல. உனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, சரியா? எப்படிங்க எப்படி முடியும்? இது பாரு, நீ எதுவும் பேச வேண்டாம். நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மட்டும் காப்பாத்து, மத்ததுல நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சோதனை வந்தாலும் கடவுள் கடைசியில நமக்கு தான் சாதகமா இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நீ ரொம்ப பதட்டமா இருக்க, நீ உட்காந்து ரிலாக்ஸ் ஆகுவா. நான் சூடா காஃபி போட்டுக்கொண்டு வரேன், உட்கார். அப்பா ஊட்டி விடுவேன், நீ ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? போதும். கார சட்னி வைக்கட்டுமா? உங்களுக்கு பிடிக்கும்ல? கொஞ்சமா. போதும் போதும் போதும். சாம்பாரும் இருக்குமாமா? நல்லா சாப்பிடுங்க. சம்யுக்தா சாப்பிட்டாளா? ஆ, ஈவினிங் தான் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டேமாமா. நீங்க சாப்பிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். இல்ல இல்ல, நானே ஊட்டி விடுறேன். எங்க சாப்பிடு. ஆ ஆ ஆ, குட் கேர்ள். மாமா நீங்க நல்லா சாப்பிடுங்க. இந்த பாங்கோ. ஆ ஆ ஆ, குட் கேர்ள். என்ன மாமா, ஏன் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? தட்டை பார்த்து சாப்பிடுங்க மாமா. என்ன மாமா, என்ன யோசிக்கிறீங்க? ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா தயக்கப்படுறீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா. மனசுல ஏன் வச்சிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொன்னாதானே தெரியும். ரம்யா, ஒண்ணும் இல்ல, உன்னை கேட்காம நானா ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டேன். அதான் கொஞ்சம் குழப்பமாவும் தயக்கமாவும் இருக்க. என்ன மாமா, நீங்க என் விஷயத்துல உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க எல்லா முடிவும் எடுக்கலாம், நீங்க தான் எடுக்கணும். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் மாமா. ரம்யா, நிஜமா நான் சொல்ற எதையும் நீ தட்டமாட்டல்ல? என்ன மாமா, நீங்க கணத்துல குதிச்சு சாக சொன்னாலும் நான் தட்ட மாட்டேன். அப்புறம் என்ன? சத்தியமா உங்க பேச்ச நான் மீற மாட்டேன் மாமா. இது போதும் ரம்யா, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. பாப்பா சொல்லு. மாமா நீங்க சாப்பிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். குட் கேர்ள். Do 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 do
மாமா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணுது மாமா. என்ன பண்றது, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் பண்ணா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. பரவாயில்ல, இப்போதைக்கு உங்க போட்டோவுக்கு மட்டும் முத்தம் கொடுத்துக்கிறேன். எவ்வளவு திமிர் இருந்தா துப்புவேன். கல்யாணம் ஆகி அரவிந்த் மாமாவுக்கு பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் உன்னை ஒழிச்சு கட்டிடலான்னு பார்த்தேன். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, நிச்சயதார்த்தம் முடியட்டும். அதுக்கப்புறம் உன்னை அப்படியே கழட்டி விட்டுடுறேன். புச்சுக்குட்டி, சாப்பாடு எல்லாம் துப்ப கூடாது, சமத்தா சாப்பிடணும், சரியா? சாப்பிடுங்க. இவ தெரிஞ்சு பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா, ஆனா சரியான நேரத்துல காலை வாரி விட்டுடுறா. இருக்கட்டும். ஐயோ கவிதா, நான் உனக்கு விளக்கலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது, நம்ம உடனே கிளம்பி ஆகணும். ஏங்க இவ்வளவு அவசரப்படுத்துறீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ கவிதா, இத துணிமணி சாமான செட்டுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். முக்கியமான பொருளும் உன்னுடைய நகை பணம் எல்லாமே எடுத்துட்டு உடனே காலி பண்ணி ஆகணும். என்னது காலி பண்றோமா, எங்க போறோம், ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. கவிதா, பாகிரதி போலீஸ் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டா? அவன் கண்ணு திறந்த உடனே அப்ரூவ் வர மாறிட்டா. என்னது அப்ரூவ் வர மாறிட்டாளா? ஆமா, அந்த பொம்மோட போலீஸ் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுச்சு. இனிமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது பாண்டிக்கிட்ட மட்டும் நம்ம மாட்டணும், நாம அவ்வளவுதான். அதனாலதான் சொல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம். நம்ம எங்க போறது, என்ன பண்றது? இது பாரு, உன் வீட்டுக்கு போவானா என் வீட்டுக்கு போவானா? நம்ம எங்கேயாவது வடநாடு சைட்ல கண்காணது எடுத்துக்கு போயிடுவோம். இது பாரு, இங்க நிக்கிற ஒரு ஒரு நிமிஷம் நமக்கு டேஞ்சர் தான். எனக்கு நீ முக்கியம், என் குழந்தைக்கு முக்கியம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் இருக்கு. ஏய் திபா, கவிதா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். என்ன, நம்ம குழந்தைங்க எங்க? அடனியா ஆடு வாங்க. நீங்க தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே கிளம்புங்கண்ணே. டாடி, நம்ம எங்க டாடி போறோம்? நான் டாடி போற வழியில உங்களுக்கு சொல்றேன்னு, நீங்க இப்படி வாங்க கொஞ்சம். கவிதா பாத்துக்கோ. மம்மி, நம்ம எங்க மம்மி போறோம்? ஹே கவிதா, நமக்கு தேவையான முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, கிளம்புங்க வாங்க.